ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். நான் ஐஸ்வர்யா கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான பல சத்துக்கள் நிறைந்த ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், உளுந்து வெந்தயக்களி. இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலுமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸை நான் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இந்த ரெசிபி நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாணலியில் ஒரு கப்பு புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. புழுங்கலரிசி ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் அதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து லேசாக இந்த மாதிரி வாசனை வர்ற அளவுக்கு ரொம்ப கருக விடாமல் லேசாக பொன்னிறமாக வரும்போது எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டு அதே வாணலியில் ஒரு அரை கப்பு உளுந்து நம்ம செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்தில் நிறைய ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பேக் பெயின் அடிக்கடி வர்றவங்களுக்கு இந்த ரெசிபியை நம்ம கண்டிப்பாக பண்ணோன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஹெல்த்தில். அதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு வெந்தயத்தை நம்ம போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து எஸ்பெஷலி கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது ப்ரெக்னென்சி டைமில் டயபெட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிரேட் ரெசிபி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து இந்த மாதிரி ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக நம்ம அரைக்க வேண்டாம், அதே சமயத்தில் ரொம்ப கோர்ஸாகவும் அரைக்க வேணாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மொத்தமாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு எப்போல்லாம் நமக்கு களி தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த பவுடரை நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம எந்த பேனில் சமைக்க போகிறோமோ அந்த பேனில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை போட்டு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு 400 கிராம் பனவெல்லத்தை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதா வெல்லம் கூட போடலாம், பட் பனவெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாதா வெல்லத்தை விட நம்ம பனவெல்லத்தில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. அனிமிக்காக இருக்கிறவங்க ரெகுலராக பனவெல்லம் சாப்பிட்டிங்கன்னா உங்களை பிளட் கவுண்ட்டு ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உடம்புக்கு குளிர்ச்சியும் ரொம்ப கொடுக்கும். இது பனவெல்லம் நல்லா கரைஞ்சி நமக்கு வந்தாலே போதும், திக்காக பாகு கன்சிஸ்டன்சி வரணும்ட்டு இல்லை. இப்போ எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் அதை வடிகட்டிக்கோங்க, ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வாணலியை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிச்சிடலாம். சிம்லேயே வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளறுங்க. இதுக்கு நல்லா திக்காகி வரும், அது வரைக்கும் நல்லா கலந்துட்டே வாங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க பனவெல்லத்தோட சிறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரே தடவை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டியெல்லாம் எதுவும் வராத அளவுக்கு கலந்து விடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அது கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது செகண்ட் டைம் நான் வந்து பனவெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுறேன். கட்டியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கரண்டியிலேயே லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா அது உடஞ்சிடும். இப்போ ஃபைனலாக மிச்சம் இருக்கிற எல்லா பனவெல்ல சிறப்பையும் நான் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இந்த ரெசிபி வந்து எஸ்பெஷலி நம்ம சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இப்போ லோ பேக் பெயின் அதிகமாக வருது. ஸோ ரெகுலராக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த பேக் பெயின்லாம் நல்லா வராமல் பெல்விக் போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். புதுசாக பருவம் அடைகிற பெண்களுக்கு இந்த மாதிரி ரெசிபியை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஃப்யூச்சரில் இந்த யூட்ரஸ் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராமல் இது நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இது 15 நிமிஷம் கழித்து நல்லா திக்கானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் தான் விடணும், வேறு எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே கெட்டுடும். நீங்கள் நெய் வேணும்னா விட்டுக்கலான்னு எண்ணெய்க்கு பதிலாக. நல்லெண்ணெய் ரொம்ப நம்ம வந்து சேர்க்குறோன்னு நீங்கள் நினைக்க வேணாம், பிகாஸ் இது வந்து சாப்பிட்றதுனால அது பேரே நல்லெண்ணெய் இல்லையா. ஸோ நம்ம உடம்புக்கு எந்த தீங்குமே கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை நீக்கிட்டு நல்ல கொழுப்பை சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொருள் அது நல்லெண்ணெய். நம்மளோட பிளட்டில் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே கலந்து நல்லா வந்துருச்சு, நம்மளோட களியும் ரெடி ஆயிடுச்சு. அதை இந்த மாதிரி கப்பில் போட்டோ இல்லை நீங்கள் உருண்டை பண்ணியோ நீங்கள் சாப்பிடலாம். அது மேலே லேசாக நெய் தூவி இல்லை எண்ணெய் தூவி இன்னும் சுவைக்காக நம்ம தேங்காயெல்லாம் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம். வெந்தயத்தோட கசப்பு தெரியாது. இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகளோட பழக்கத்தை எல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு பழகி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு நம்ம கல்ச்சரில் இருக்கிற ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெரிய வரும்.
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.